இருபத்தஞ்சு டிகிரிங்கிறது விசாக நட்சத்திரம். அந்த இருபத்தஞ்சு டிகிரி ஒன்பது பகுதியை உடைச்சிங்கன்னா முதல்ல வரத்து குரு, அப்புறம் சனி, அப்புறம் புதன், மூணாவது டிவிஷன்ல இந்த லக்னம் விடுது. அதாவது இந்த விசாக நட்சத்திரங்கிறது இங்க இருபது டிகிரியில் ஆரம்பிக்குது, ஆனா குழந்தை பிறந்தது இருபத்தஞ்சு டிகிரி. அந்த இருபத்தஞ்சு டிகிரியை நீங்க முதல்ல வரத்து குருவுக்கு, குருவுக்கு நாற்பத்தி ஆறு நாற்பது, குருவோட அந்த சப்லாடுடைய அளவு. குருவுக்கு அப்புறம் சனி, சனியோட டிகிரி ரெண்டு டிகிரி ஆறு மினிட்டு நாற்பது செகண்டு சனியோட அந்த சப்லாட். அதுக்கப்புறம் புதன் ஒரு டிகிரி ஐம்பத்தி மூணு முப்பது, அந்த பாகையில் வரத்தால இங்க புதன் போட்டுருக்கோம். அதே மாதிரி ரெண்டாவது வீட்டுடைய நட்சத்திரம் எங்க இருக்குன்னா கேட்ட நட்சத்திரத்துல ரெண்டாவது வீடு ஆரம்பிக்குது இல்லை, அதை ஒன்பது பகுதியாக உடைக்கும் போது ராகு. இந்த மாதிரி ஒவ்வொருடைய இந்த ஆரம்ப முனையுடைய இந்த உப நட்சத்திரம்னு சொல்றோம் பாருங்க, இதுதான் வந்து விதியை நிர்ணயம் செய்கிறது. ஒவ்வொரு பாவத்துடைய ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம் எதுவோ அதுதான் அந்த பாவத்துடைய விதியை நிர்ணயம் செய்கிறது. விதியை நிர்ணயம் செய்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகத்துக்கு எது கிடைக்கும் எது கிடைக்காது. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறப்பு உண்டா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு சுக்கிரனை போய் ஆராய்ச்சி பண்ணணும். குழந்தை பிறப்போட தன்மை, அதாவது அவருக்கு உடல்ல உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த சுக்கிரன் தான் ஆராய்ச்சி பண்ணணும். மன வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, கணவன் மனைவி ஒத்துருக்கு ஒத்து அடிச்சுக்குவாங்களா, மனைவியை இவர் அடிப்பாரா இவர் மனைவி கிட்ட இருந்து இவர் அடி வாங்குவாரா அப்படிங்கிறது இந்த ஏழாவது பாவத்தை வச்சு தான் அனலைஸ் பண்ணுவாங்க. வீடு நில வாகனங்கள் இவருக்கு இருக்குமா அல்லது கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருப்பாரா அப்படிங்கிறத நாலாவது வீட்டை வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. இல்லை வெளியூர்ல போயிட்டு பிழைப்பாரா இருப்பாரா அப்படிங்கிறது மூணாவது வீட்டை வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. இவர் கையில் எப்பவுமே பணம் இருக்குமா, பணத்தை நாளுக்கு நாள் எல்லாம் விருத்தி செய்வாரா அப்படிங்கிறது ரெண்டாவது வீட்டை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும். அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த பன்னெண்டு பாவத்துல வந்துருக்கு. இந்த பாவத்துடைய விதி நல்லா இருந்தா அந்த விஷயம் அவருக்கு எளிதில் கை கூடும். ஓகேங்களா, விதி நல்லா இருந்தா எளிதில் கை கூடும்னா ஒருத்தர் ஏழாவது வீடு நல்லா இருக்கு. திருமணம் வந்து முப்பது வயசுக்கு முன்னாடி தான் நடக்கும், முப்பது வயசுக்கு முன்னாடி நடக்கவே நடக்காது. ஒருத்தருக்கு ஐந்தாவது வீடு நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம் சார், குழந்தை பிறப்புங்கிறது காலதாமதம் ஆகவே ஆகாது, அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நூறு சதவீதம் ஓகேன்ற மாதிரி. ஒருத்தருக்கு நாலாவது வீடு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாற்பது வயசுக்குள்ள நிச்சயமாக சொந்த வீடு வாங்கிடுவார் நாலாவது வீடு நல்லா இருந்தா. ஓகேங்களா, ஏன்னா இதுதான் கொடுப்பினைங்கிறது. அந்த நாற்பது வயசுல எந்த வயசு அப்படின்னு பாக்கிறதுக்கு நல்லா இருந்தா இருபத்தஞ்சு வயசுலயோட வாங்கலாம், இருபது வயசுலயோட வாங்கலாம். ஓகேங்களா, தசாபுத்தி சரியில்லைன்னா என்னதான் தடுத்தாலும், தசாபுத்தி சரியில்லை இல்லாம இருந்தாலும் கூட விதி நல்லா இருந்தா ஒரு விஷயத்தை நீண்ட காலம் வரைக்கும் அனுபவிக்கலாம். அதாவது ஒரு விஷயத்தை நீண்ட காலம் வரைக்கும் அனுபவிக்கணும், ஒரு விஷயத்தை ரொம்ப லென்த்தா நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஜாதகத்துக்கு கொடுப்பினை இருக்கணும்னு சொல்றது. கொடுப்பினைனா விதிங்கிறது. ஓகேங்களா, அதுதான் வந்து இந்த பாவ நிலையம் கிரக நிலையம் உலகத்துல ஒருத்தருக்கு தான் இருக்க முடியும், யாருக்குன்னா இந்த ஜாதகத்துக்கு தான். வேற யாருக்கும் இதே மாதிரி பாவநிலை கிரகங்களே வரைய வராது. இன்னைக்கு என்னதான் டேட்டை மாத்தி டைமை மாத்தி போட்டாலும் வரவே வராது, அதே நேரத்தில் பிறகு அதே இடத்துல எப்படியும் ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கும். முப்பது செகண்ட் வித்தியாசம் போது இந்த மாறும். ஓகேங்களா, அதனால என்னன்னு பார்த்தா முதல்ல என்ன பண்றோம், இந்த ஜாதகத்தை இவருடைய ஜாதகன்ற மாதிரி முதல்ல மாத்திடுறோம். நம்ம தம்பியோட ரத்தத்தை செக் போட்ட நம்ம அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தா அதே மாதிரி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிகிரி ஒவ்வொரு மனிதர்களும் தனித்தனி ஜாதகம். அனைவரும் குறுகிய காலத்தில் ஒரே மாதிரியாக பலன் சொல்லக்கூடிய முறை.
குறுகிய காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா வருட கணக்குலாம் இல்ல, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணான், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணா. இன்னைக்கு என்ன டேட்டு? நவம்பர் 15ங்களா? ஜாதகத்தை கொடுத்தாலும் நீங்க பலன் சொல்லுவீங்க. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணான், ஓகேங்களா? நாளைக்கு 5 மணிக்கு ஓரளவுக்கு அடிப்படை கேள்விக்கு பலன் சொல்லுவீங்க. நாளைக்கு 5 மணிக்கு ஒரு ஜாதகத்தை, குழந்தை இல்லாத ஜாதகத்தையும் குழந்தை இருக்கிற ஒரு ஜாதகத்துக்கு குழந்தைக்கு ஒன்னு ஒன்னா பிறந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஜாதகம் இருக்குன்னா, ரெண்டு ஜாதகத்தை பார்த்த உடனே ஒரே நிமிஷத்துல ரெண்டு, ஒருத்தருக்கு 25 வயசுல மேரேஜ் ஆயிருக்கு, ஒருத்தருக்கு 45 ஜாதகத்தையும் கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா இவரு மேரேஜ் ஆயிட்டு இருக்கும். 3 மணிக்கு நீங்க சொல்ல எளிமையான ரூல் தான். விதிகளுடைய எண்ணிக்கைன்னு போதும். அதனால இந்த பாவமுனை அப்படிங்கிறது தான் ஒரு ஹீரோன்னு சொல்றது சார். அதாவது ஒவ்வொரு ஜாதகத்துடைய கொடுப்பினை என்ன அப்படின்னு பார்த்துட்டு தசாபுத்தி போய் பாக்குறேன். அதனால கணக்கு, கணக்கு எப்படி வந்தது, ஏன் வந்ததுன்னு பார்த்துக்கோம். ஏன்னா அதை போட்டி இந்த கிளாஸ்ல அதை டிஸ்கஸ் பண்ணுவானா. இந்த கணக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் ப்ரொஃபஷனலா நிறைய பேர் ஜோதிடம் பாக்குறாங்க, சாப்ட்வேர்லாம் பாக்குறாங்க, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுல யார் யாரெல்லாம் ஜோதிடத்தை ப்ரொஃபஷனலா பண்றான்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார்? யார் நாளைக்கு 5 மணிக்குள்ள உங்களுக்கு ஜாதகம் பார்க்கல வெளியே அனுப்பாதீங்க. அடிப்படை விஷயம் நான் இந்த ஜாதகத்தை பத்தி எதனா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அந்த விஷயம் நாளைக்கு 3 மணிக்கு உங்களுக்கு தெரியும். அப்படி 3 மணிக்கு தெரியலனா திரும்ப பயிற்சி எடுக்கிறேன். நைட்டு 2 மணி ஆனாலும் வெளியே அனுப்பாதீங்க, அதுக்கு நான் கேரண்டி. நான் சொல்றது புரியுதா? அந்த கான்பிடன்ஸ் எனக்கு இருக்கு. ஆனா உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, இன்னும் கூட நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஃபுல்லா தூங்கினாலும் பரவாயில்ல. ஆமா சார், ஆமா ஒன்று டெவலப் ஆகுதா சார். பாரம்பரிய ஜோதிட முறைங்கிறது நல்ல கட்டமைப்போட உருவாக்கிறது, அதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்ல. ஆனா நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி அதுல இன்னும் மெருகேற்றக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம தீப்பந்தத்தை வச்சுட்டு இன்னும் இல்ல, டியூப்லைட் போட்டாச்சு, இன்னும் எவ்வளவு டெவலப் பண்ணியாச்சு, ஓகேங்களா? அதே இதுவும் நம்ம வச்சுட்டு பண்ண முடியாது. அதனால நிறைய காலம் மாறும்போது ஜோதிடத்திலேயே நிறைய மறுமலர்ச்சிகள் வேணும்ட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்க பண்றதால. இதுல வந்து நிறைய விதிகள் இல்லை, விதிகள் வெறும் 4 தான், விதி விதக்குகள் ஒரு 4-5 இருக்கும், அவ்வளவுதான். ஆட்சி, உச்சம், நட்பு, கேந்திரம், திரிகோணம், மாரகாதிபதி, பாதகாதிபதி, அஷ்டவர்க்கம், தசவர்க்கம், நவாம்சம், தசாம்சம், சோடாம்சம், சப்தவர்க்கம், இதெல்லாம் எதுவும் இல்லை. ஆக்சுவலா வெறும் இந்த பாவ முனையை மட்டும் வச்சு கிளாஸ் எடுத்துருக்கீங்க. 1 மணிக்கு கிளாஸ் தெரியல. ஆக்சுவலா இந்த ஜாதகத்தோட இங்க இருக்கு சார், இந்த ஜாதகத்தோட விதி 12 பாவத்துல இருக்கிறதால இதை மட்டுமே. ஜாதகத்தினோட தனித்தன்மை அப்படிங்கிறது விதி, இதை வச்சுட்டு ஓகேவா? இது அப்படியே இருக்கட்டும், இந்த மீண்டும் இந்த பாவ காரகத்துக்கு போயிடும். போயிட்டு மதியம் லஞ்சுக்கு அப்புறம் உதாரண ஜாதகம் அனலைஸ் பண்ணிடலாம், சரிங்களா? இன்னைக்கு நீங்க ஈவினிங் போகும்போது ஓரளவுக்கு தெளிவடைஞ்சிருவீங்க. அடுத்து 8வது வீடு சார். சொல்லுங்க சார்.
இல்ல நான் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லிட்டா ஒரு உங்களுக்கு அந்த இன்வால்மெண்ட் வரணுங்கிற புக்ல எல்லாமே இருக்கு இதோட அதிகமா இருக்கு அதாவது நான் சொல்றேனே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக விஷயத்துக்காக அந்த வாழ்க்கை துணைன்னு ஒரு விஷயத்துக்காக ஒரு 160 பக்கத்துல புக் எழுதியிருக்கேன் அதனால இதை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் நிறைய இதுல எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகலாம் ஓகேங்களா ஆனா அந்த காரகத்தை எப்படின்னு உங்களுக்கு புரிய வச்சுட்டா கொஞ்சம் சில இடம் ஈஸியா புரிஞ்சிடும் அது புரிஞ்சு இந்த மதியத்துக்கு அப்புறம் நம்ம பிராக்டிக்கலாக போயிடலாம் அதாவது என்னுடைய கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 நாள் கிளாஸ் நடத்துவோம் சார் 3 நாள் கிளாஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து தியரி ரெண்டாவது நாள் பிராக்டிக்கல் மூணாவது நாள் யார் படிக்கிறாங்களோ எங்க படிக்கிறாங்களோ அவங்க ஜாதகம் சொல்றது இங்க எப்படி ஒரு இந்த 3-4 கிளாஸ் இங்க 2 நாள் அதாவது 9-2 இத கிட்டத்தட்ட இந்த தியரிங்கறத கொஞ்சம் குறைச்சிட்டேன் நான் ஓகேங்களா வந்து ஈஸியா வந்துரும் உங்களுக்கு அடுத்து 8வது வீடு சார் 8வது வீடு வந்து பாத்தீங்கன்னா மர்மஸ்தானம் வலி வேதனை எதிர்மறையான சம்பவங்கள் எதிர்பாராத சம்பவங்கள் போராட்டம் துரோகம் மாற்று சிந்தனை மரணத்தின் கடைசி காலம் விபத்து மரணத்தின் கடைசி காலம் அப்புறம் விபத்து நடவடிக்கைகள் லஞ்சம் ஊழல் தண்டனை அவமானம் துக்கம் இன்னும் என்னென்ன கெட்ட வார்த்தை எல்லாம் டிக்ஷனரி போய் பார்த்து எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம் சார் தீய பாவம் அதாவது இந்த பாவத்தோட காரகத்தை நீங்க மேலோட்டா பார்த்தீங்கன்னா உடலுக்குள்ள எந்த உறுப்பு சொல்லுதுன்னா மர்மஸ்தானம் நம்ம எல்லா உறுப்பையும் காமிப்போம் இந்த உறுப்பு காமிப்போமா காமி மாட்டோம்ல அதான் எதிர்மறையா இந்த உறுப்பு வந்து எதிர்மறையா இருக்கு ஓகேங்களா அப்புறம் வலி வேதனை இதெல்லாம் வந்து இருக்கிற ஒவ்வொரு பாவத்து இருக்கு இந்த பாவத்துடைய உணர்ச்சி என்னன்னா வலியை தரக்கூடிய அப்புறம் எதிர்மறையான சம்பவம் எதிர்மறையா வேற நம்ம ஒண்ணு நினைப்போம் அது ஒண்ணு நடக்கும் சம்பவம் எதிர்பாராத சம்பவம்னா என்ன நேரா ரோட்ல போயிட்டே இருப்போம் கால் தடுக்கி வீழும் அங்க பாத்தீங்கன்னா ஒரு மோதிரம் இருக்கும் ஒரு பொருள் கிடைக்குது இல்லையா விபத்தையும் எடுத்துக்கலாம் அதாவது லைஃப் எதிர்பாராத நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே எட்டாவது சொல்லுவோம் வாழ்க்கையில போராட்டமா இருக்குது அதுக்கப்புறம் துரோகம் துரோகம்னா என்ன இந்த எதிர்பாராத சம்பவம் தான் துரோகமா வருது மாற்று சிந்தனை மாற்று சிந்தனை எல்லாரும் ஒரு சிந்தனை இருந்தாங்கன்னா இவருக்கு மட்டும் வேற சிந்தனை வருது மாத்தி யோசிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா தலையில ஹெல்மெட் போட்டா நல்லதா கெட்டதா சார்
ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டு போனா நல்லதா கெட்டதா? நல்லதுதான். ஆனா ஒருத்தர் என்ன சொல்றாரு, தலையில ஹெல்மெட் போட்டு போனா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கழுத்தெலும்பு தேஞ்சு போகுது, அதனால பிரச்சனை வருதுன்னு ஒருத்தர் சொல்றாரு. மாத்தி யோசிக்கிறாரு இல்ல, அதுதான். பேங்க்ல இப்போ பணம் எடுக்க போறாரு, பணம் போட போறாரு, ஒரு 1000 ரூபாய் போட போறாரு, ஒரு 5000 ரூபாய் போட போறாரு. அப்படியே யோசித்து பாக்குறாரு, கட்டுக்கட்டா பணம் இருக்கு. என்ன யோசிக்கிறாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு மாசம் ஃபுல்லா உழைச்சு 10000 தான் கிடைச்சது, ஒரு 10 நிமிஷம் நண்பர்களோட சேர்ந்து இங்க வந்தா ஒரு 2 கோடி 3 கோடி எடுத்துட்டு போயிடலாமே யோசிக்கிறாரு இல்லையா? அதுதான் மாட்டு சொல்றாரு. மாத்தி யோசிக்கிறார். அப்ப கிரிமினல் நடவடிக்கை ஃபுல்லா இங்க வந்துடும், சட்டவிரோதமான நடவடிக்கைகள் ஃபுல்லா இங்க வந்துடும், சமூகத்தால் அங்கீகரிக்கப்படாத விஷயங்கள் ஃபுல்லா இங்க வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் மரணத்தின் கடைசி காலம், மரணத்தின் கடைசி காலம்னா இந்த பாவம் நல்ல வலுவா இருந்தா உயிர் அவ்வளவு குயிக்கா போவாது. உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டா காலி ஆயிட்டு நொந்து நூல் ஆயிட்டு கடைசியில் தான் உயிர் போகும். இந்த பாவம் பலவீனமா போச்சுன்னா உயிர் டக்குன்னு போயிடும். சரிங்களா? அந்த மாதிரி சார், இதுதான் என்ன சொல்லணும்னா, கெட்டவன் கெட்டுடன் கிட்டிடம் ராஜயோகம் அப்படின்னு சொல்லி, இந்த பாவம் ரொம்ப வலு பெற்றா என்ன ஆகுனா இந்த விஷயங்களும் அதிகமா நடக்கும். இந்த பாவம் வலு இழந்து போச்சு அப்படின்னா எதிர்மறையான சம்பவம் லைஃப்ல நடக்காது, எதிர்பார்க்காத சம்பவம் லைஃப்ல நடக்காது, லைஃப்ல போராட்டம் இருக்காது, லைஃப்ல துரோகம் இருக்காது, மாற்று சிந்தனை இருக்காது, ஊர் போற வயல் அவங்க போயிடுவாங்க. மரணத்தின் கடைசி காலம்லாம் ரொம்ப குறைஞ்ச காலம் தான் இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வரைக்கும் தான், அதுக்கு அதுக்குள்ள உயிர் டக்குன்னு போயிடும். அந்த மாதிரி வேற என்ன போட்டிருக்கு சொல்லிருக்கேன் சார், ஹவுஸ் ஆஃப் அன்எக்ஸ்பெக்டட் ஈவென்ட் சார், விபத்து. விபத்துனா அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. விபத்துங்கிறது என்ன சார், ரெண்டு பேரும் சொல்லிட்டு காலையில 10 மணிக்கு நீங்க வாங்க நான் அங்க வரேன், ரெண்டு பேரும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு 60 கிலோமீட்டர் வேகத்துல வா, நான் 40 கிலோமீட்டர் வேகத்துல வரேன், ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதிக்கும், அப்படியே நடக்குது விபத்து? எதிர்பாராத நடக்குது இல்லையா? அதான் விபத்து. சட்டவிரோத நடவடிக்கைகள், சட்டத்தால் அங்கீகரிக்கப்படாத நடவடிக்கைகள். அப்ப செகண்ட் பிசினஸ் எல்லாம் இங்க வரும், பழைய பொருளை விற்கிறது, பழைய பொருளை வாங்குறது, வரி அதாவது வரி ஏய்ப்பு செய்தல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க வந்துடும். லஞ்சம், ஊழல், இதெல்லாம். அதே மாதிரி தெய்வத்தின் அனுகிரகம், தெய்வத்தின் தண்டனை கூட இந்த பாவத்தோட காரகம் தான் சார். இதை நான் புக்கில் எழுதியிருப்பேன், விரிவாக எழுதியிருப்பேன் நான். நீங்க இப்போ இன்னும் நிறைய காரகத்தை போடலாம், இங்கே போர்டில் இடம் இல்லைங்கிறதால நான் எழுதுவேன். ஓகேவா? அடுத்து 9வது வீடு, இடுப்பு, ஆசனவாய், தெய்வீகம், உயர்கல்வி, ஆராய்ச்சி, நீண்ட தூரம், வெளிநாடு, மரபு, பாரம், பாக்கியம், தம், அன்பளிப்பு, உள்ளுணர்வு, அப்புறம் முன் யோசனை, சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.